புண்ணியாண்டி விலாஸ் அந்த மாதிரி இருக்கும் குட்டி குட்டி ஷாப்ஸ் கூடாத இருக்கு. Hey guys, welcome back to our channel. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் தாங்க இருக்கோம். ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளீனிங் வீடியோ தான் காட்டு போகிறேன். அதுவும் வந்து யார் யார் பண்ண போகிறாங்கன்னா அபியும் எங்களோட சின்ன மாமாவும் வந்து மொட்டை மாடி க்ளீன் பண்ண போகிறாங்க. செம்ம வெயில், இங்கே பாருங்கள் மண் எப்படி வந்திருக்குன்னு. கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 1 month கிட்டே நான் மேலேயே வரல நாங்கள். ஸோ இன்றைக்கி வந்து கண்டிப்பாக அது க்ளீன் பண்ணி ஆகணும். ஏன்னா கீழேயும் வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். ஸோ மேலே வந்து இவங்களாம் க்ளீன் பண்ண வந்தாங்க. அப்படியே வந்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து வீடியோ எடுக்க சொல்லியிருந்தேன் நான். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு தி வீடியோ. ஹாய், இல்லை என்ன பண்ணுறீங்க? இல்லை க்ளீன் பண்ணுறா. அப்படியா? ஓ, சண்டேனால இன்னைக்கு க்ளீன் பண்ணுறீங்களா? ஒட்டடி அடிக்காமையே தண்ணி திறந்து விட்டுருக்குற நீயே. போகுமா? எப்படி போகும்? தண்ணி சூடாக தான் இருக்கு. எங்க பாப்பா எப்படி க்ளீன் பண்றீங்கன்னு பாக்குறேன். ஒற்றையை அடிச்சுட்டு தானே கழுவணும். இது என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? தண்ணி வேஸ்ட் ஆகாதா? கால் கட்ட பிடிச்சுமா? இல்ல, கால் நிக்கிற பக்கம் சூடா இருக்குது. கால் கட்ட தண்ணி தண்ணியில் நிக்க வந்தீங்க. அது என்ன போன வாரம் ஒப்பிட்டா வந்து ஒற்றை அடிக்கிற குச்சி எடுத்துட்டு வந்துட்டு மேல அடிச்சுட்டு போயிருக்கோம். இல்ல இல்ல, இதுல ஓட்ட கட்டி அவங்க ஊடிச்சா பிரச்சனை. கீழே போட்டு சாயந்தரம் நேரம் தண்ணி விட்டேன்னு வச்சுக்கோ. கொஞ்ச நேரம் 6 மணிக்கு வந்தீங்கன்னா கீழே வந்து ஹீட் இல்லாமல் இருக்கு, ஜில்லுன்னு ஆயிரும். மழை பெஞ்ச பிரச்சனை இல்லை. மழை பெய்யலிங் போது தண்ணி வந்து கீழே கீழே 6 மணிக்கு நம்ம 6-7 மணிக்கு வந்து தண்ணி ஊற்றி விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த சூடு தணிஞ்சுக்குமா? வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு வந்து ஒரு உப்பசம் இல்லாமல் இருக்கு. டெரஸில தோற்றுச்ச மரம். ஆமா சாமி, மரம் வெட்டிடணும். அது செவத்துக்கு பின்னு வந்துரு, வேர் ஓடிடு. இங்க தள்ளி விடுங்க, இங்கதான் சேர் மாதிரி இருக்குது பாருங்க. மண் கடைசியில தண்ணி வந்து வந்து நின்று என்ன அப்பாவும் மகனும் இப்படி கிளீன் பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா கிளீன் பண்ணணும், இதெல்லாம் பத்தாது. செப்பலாம் அந்த பக்கம் வைக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கார்னர் தான் வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக தண்ணி கீழே போகுது. அந்த இடத்துலேருந்து இப்போ நம்ம போடுற அந்த அழுக்கு தண்ணி எல்லாமே வந்து
கீழே ஒரு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது இந்த இடத்துல அந்த சோப்பிட்டுக்குள்ளே போயிடும். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து கரெக்டான வாட்டம் கொடுக்கல அவங்க. ஸோ வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி தான் விட்டுற மாதிரி இருக்கும். ஸோ கார்னரில் போய் நம்ம, இது ஒரு பெரிய பிரச்சனைங்க, நம்ம நீங்களாம் புதுசாக வீடு கட்டுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணிக்கோங்க, தண்ணி ஊற்றி செக் பண்ணுங்கள். அப்போ போகுதா இல்லையாங்கிறது அப்போ தான் நமக்கு தெரியும். இல்லைனா இந்த மாதிரி தான் உட்காந்து நம்ம கழுவும் போது ஒவ்வொரு டைமும் அங்கே போய் நின்று தள்ளி தள்ளி விட்டால் தான் அது கீழே போகும். ஸோ நீங்கள் மழை தண்ணி வந்தாலுமே அந்த இடத்துல சேறு மாதிரி நின்றுச்சு இல்லைங்களா, அது ஒரு குப்பை மாதிரி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக தண்ணி நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால. ஸோ அதை வந்து கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ பாருங்கள், கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கீழே வந்து நல்லா குளுக்குள்ளன்னு இருந்துச்சுங்க. அன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் தான், அதுக்கேற்ற மாதிரி செம்ம கூலிங் ஆகிடுச்சு. எப்படியோ நான் கேட்ட பரோட்டாலாம் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ வந்து எல்லாத்தையும் வச்சுருக்கோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு இன்றைக்கி பரோட்டா சாப்பிட்ணுன்னா. அதுவும் வந்து இந்த ரோட் சைட் கடையெல்லாம் இருக்கும்ல, ரோட் சைட்னால் வந்து முனியாண்டி வில்லாஸ் அந்த மாதிரி இருக்கும்ல, குட்டி குட்டி ஷாப்ஸு. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அபி வந்து இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் கூப்பிட்டு போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சு சாப்பிட வச்சுட்டாரு. ஸோ அதுலேருந்து வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது வந்து இன்றைக்கி ரொம்ப சாப்பிட்ணும் போல் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த கடையில் வந்து நம்ம வாங்கிட்டு சொன்னோம். அது யார் சஜஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிஃப்ட்ஸை அவர் தான் வந்து அபி கூட ஒர்க் பண்ணுறவர். ஸோ அவர் வந்து சொன்னார் செம்மையாக இருக்கும் அங்கே அப்படின்னு சொல்லி அவரே கையோட கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து நிறுத்தி வாங்க வச்சு அமுச்சுட்டாரு. ஆமாம், அவரே தான் வாங்கினாரு, வாங்கி கொடுத்துட்ருக்காரு. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து ஒரு தங்கமான மனிதரை நமக்காக வாங்கி கொடுத்துருக்காரு. நல்லா இருக்குமாம்மா. அவர் சொல்லி இன்னொருத்தர் இருக்கார் இல்லையா, அவரும் வாங்கி சாப்பிட்டு வினய் சாரும் சாப்பிட்டு அவரும் வந்து சூப்பர், ஐயோ செம்மையாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவரும் வந்து எனக்கு சொன்னார், எங்களுக்கு சொன்னார். அது வந்து சாஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அபிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதனால் நம்ம வந்து இன்றைக்கி இதை தான் சாப்பிட போகிறோம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொத்து பரோட்டா நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன். ஏன்னா கொத்து பரோட்டா தான் வேணும்னு கேட்டுட்ருந்தேன். வெறும் கொத்து பரோட்டா சால்னா இல்லாமல் வெறும் கொத்து பரோட்டா இல்லை, முட்டை பரோட்டா இருக்கா? ஆக்சுவலி எனக்கு ஒரு வீடியோ அப்லோட் போட வேண்டியதுதான், காலையிலேருந்து பண்ணி பண்ணி ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் போட்டுட்டு சமைக்கணும், சரி அபி வந்து சாண்ட்விச் கேட்டார், சரி சமைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் திடீர்னு இந்த பரோட்டா ஞாபகம் வந்துச்சு, சரி அபிக்கு மட்டும் போட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தேன். அப்புறம் பார்த்தா அபியும் நானும் இதே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. வீட்டில் அத்தை மாமா எல்லோரும் கன்வெர்ட் ஆகிட்டாங்க. நினைக்கிறேன் இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பசியில டைனிங் டேபிளுக்குலாம் போகாம பெட்லயே கொஞ்சம் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலா என்னன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஆறி வேற போச்சு, அப்புறம் வீடியோ வேற இப்பதான் போட்டு முடிஞ்சுதா. ஸோ வந்து பசிச்சிருச்சு வேற, அதனால நான் சரி டைம் ரொம்ப ஆயிடுச்சு ஆறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இங்கேயே உட்காந்து ரிவ்யூ பண்றேன். வெந்துருச்சு கிப்சனு இவ்வளோ சூப்பராக இருக்க சால்னாவே நல்லா இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவர் எந்த கடையில் வாங்குவாரா இருக்கும், அவர் எந்த கடையில் வாங்குறாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம இன்னைக்கு சாப்பிட்றது அவர் எப்படி செஞ்சு தருவார். அவரே ஒரு செஃப் ஆச்சு, சூப்பராக சமைப்பார்ல, சமையல் சமைப்பார். அவர் வைக்கிற சால்னா எப்படி இருக்கும், ஒரு நாள் அவர் செய்ய சொல்லி நம்ம போய் சாப்பிட்றோம். இந்த வீடியோவை பாருங்க, நான் மனசார சொல்கிறேன், நீங்கள் சொல்கிற சால்னாவே சுமாருன்னு சொல்கிற சால்னாவே இப்படி இருக்குன்னா அப்போ நீங்கள் சமைக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும்,
நீங்கள் எனக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நல்லா வந்து இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடுங்க, நான் வந்து ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே, சாப்பிட்ற பேமெண்ட் ரிவ்யூ போடுறது மாதிரி வெயிட்டிங். இப்போ கிப்சனை சமைக்க விட்டு சாப்பிடலான்னு பிளான் பண்ணிட்டு. இதில் பரோட்டா கொஞ்சம் குட்டியாக தான் இருக்குனாங்க, பட் ரொம்ப சாஃப்டாக இருக்குமா. இது ஃபுல் பரோட்டாவா ஹாஃப் பரோட்டாவா? ஆக்சுவலாக ஆறிடுச்சு, ஆனாலுமே சாஃப்ட்னஸ் வந்து அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு. ஒரே ஒரு வயசு சாப்பிட்றேன், ஏன்னா என்னால வந்து அதுவும் சாப்பிட்டு இதுவும் சாப்பிட முடியாது. அதனால சாஃப்ட் பரோட்டாவா? கடை குட்டி கடை, அப்படியே ரொம்ப சாஃப்டா இருக்கு. பொரிச்ச பரோட்டாலாம் போடுவாங்கல்ல, அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி போறீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ரொம்ப ஆயிலியா தெரியல, அப்புறம் வந்து முறுமுறுப்புலாம் இல்லை, பயங்கர சாஃப்டா இருக்கு. சாஃப்டஸ்ட் பரோட்டா அப்படி இருக்கு. ஸோ இதுதான் இப்போ நம்ம சாப்பிட்ட அந்த ஹோட்டல். இது குட்டி ஹோட்டல் தான், ரொம்ப வந்து குட்டி ஹோட்டல் தான். ஸோ ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு, நீட்டாகவும் இருந்தது. சாப்பிட்றதுக்கு வந்து சாப்பிடும்போது அந்த வாசனை அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ குட்டி கடைகளை வந்து ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க, அந்த மாதிரி வந்து கமெண்ட்ஸ் நிறைய வரும். பட் நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, இது வந்து நம்ம கண்டிப்பாக இன்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றோம். பட் வந்து ஃபுட்டு வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிட்றத விட இங்கே ஒன்றும் கெடுதலாக எனக்கு தெரியல. அட்லீஸ்ட் இங்கே கண்ணுக்கு எதிராக அவங்க என்ன சமைக்கிறாங்கங்கிறதையாச்சும் பார்க்குறோமே. ஸோ நீங்களும் வந்து என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு, உங்களுக்கு வந்து என்ன எது சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து டேவை நாங்கள் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு படம் பார்த்துட்டு டேவை ஃபினிஷ் பண்ணுறோம். பாய் 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 பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.